பே கார்ட்டூன் ஸ்கெட்ச் சிரிப்பே மேஜிக் டச் மனசு என்ற அற்புத லேம்பே மகிழ்ச்சி தானே சுவிட்ச் புனைவோம் வேடமிதே நீ அறிவாய் முல்லா பேர் பல்பாரமிதே கிரேசி மோகனோட ஃபர்ஸ்ட் டெத் ஆனிவர்சரினு கேட்டால் ஃபர்ஸ்ட் மெமரி அஃப்கோர்ஸ் அவருடைய நகைச்சுவை உணர்வு, அவருடைய தமிழ் எழுத்து, அவர் பண்ண படங்கள் எல்லாமே நினைவுக்கிறது. பட் டாப் ஆஃப் தி மைண்டுங்க, வாட் அ கிரேட் காய் ஹி வாஸ். என்ன வார்ம் ஹியூமன் பீயிங், நல்ல கலைஞருங்கிறது ஒரு பக்கம், என்ன நல்ல மனுஷங்க. கிரேசி மோகன் ஃபோன் வந்துன்னா உடனே ஃபோன் ரிசீவ் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன், வாயில் வெத்தலை போன உடனே ரமேஷ் அப்படின்னு அவர் சொன்னாலே யாரோ நம்மளை கட்டி தழுவி முத்தம் கொடுத்த மாதிரி ஒரு வார்ம்த் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். அது வந்து எனக்கு கிரேசியில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் நைஸ் பர்சன் வித் சச் எனார்மஸ் டேலண்ட் தான் கிரேசி. 25 இயர்ஸ் பேக் பெங்களூரில் அவர் ட்ராமாலாம் பண்ண வருவார், கிரேசி திச பல்லவாக்கம், அதெல்லாம் நான் ரெகுலராக அவர் எல்லா ட்ராமாஸையும் பார்த்துருக்கேன். அவரோட அந்த ஜோக்ஸ், அந்த ஹியூமர்லாம் இன்ஸ்பயர் ஆகி என்னோடய காலேஜ் கிட்ஸில் ட்ராமாஸ்லாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொண்டு வரும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவரோட பல படங்கள் பண்ண சான்ஸ் கிடச்சிது. 25 வருஷம் கழித்து திருப்பி பெங்களூரில் ட்ராமா போட்டு என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூட்டார். என்னோட சர்ப்ரைஸ் என்னென்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆடியன்ஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது, 25 இயர்ஸ் லேட்டர் திருப்பி ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆடியன்ஸ் அவ்வளோவே கிளாப்ஸு அதே மாதிரி என்ஜாய் பண்ணாங்க. தட் இஸ் த கெப்பாசிட்டி இல்லையா? ஓவர் டைம் கன்சிஸ்டண்ட்டாக ஹிட்ஸ் கொடுத்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ணி ஆடியன்ஸை அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ண டேலண்ட் தான் மோகன். அண்ட் மோகன் சார், கமல் சார் எல்லாம் சேர்ந்து பண்ண படங்கள், ஒரு சதிலீலாவதி, ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட், பஞ்சதந்திரம், அப்புறம் சிங்கீதம், கமல் சார், கிரேசி, அவங்களாம் சேர்ந்து கொடுத்த படங்கள் என்ன வாட் ஃபேபுலஸ்ங்க. 20 வருஷம் கழிச்சு கூட அந்த முன்னாடி பின்னாடி மறக்க முடியுமா? இல்லை அந்த ஐ மீன் வாட் மீன் அப்படின்னு போட்டிருந்தாங்களே அதை மறக்க முடியுமா? தட் இஸ் கிரேசிஸ் மைண்ட். ரொம்ப ஸ்பெஷல் மைண்ட் அது. எப்படி இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு பிஜி விடோஸோ அந்த மாதிரி தமிழுக்கு கிரேசி மோகன். அண்ட் ஆடியன்ஸுக்கு அந்த ஹியூமர் மட்டும்தான் தெரியும், பட் யூனோ த டெப்த் ஆஃப் தி மேன், அவருக்கு இருந்த அந்த வெரைட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எல்லாத்த பற்றி அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, தமிழை பற்றி அவருக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த டெப்த் ஆஃப் திங்கிங், அந்த மெச்சூரிட்டி, அந்த நைசிட்டி எல்லாம் சேர்த்து தான் கிரேசி. ஐம் கிளாட் தட் அந்த லெகசியை விடாமல் இப்போ மாது, நம்ம காந்தா, அந்த டூ பதை தே ஆர் கண்டினியூயிங் இட். அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ கிரேட் கிரேட் ரைட்டிங். அது திருப்பி திருப்பி மக்கள் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான். டு த என்டையர் கிரேசி டீம், டு த ஃபேமிலி, வெரி ஃபாண்ட் மெமரிஸ் ஆஃப் கிரேசி மோகன். ஐ எம் ஹாப்பி ஐ வாஸ் இஸ் ஃப்ரெண்ட். மனசு என்ற அற்புத லேம்பே மகிழ்ச்சி தானே சுவிட்ச் புனைவோம் வேடமிதே நீ அறிவாய் முல்லா பேர் பல்பாடமிதே.